அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். வெகு விரைவில் சீமானவர்கள் கன்னியாகுமரி தொடக்கம் சென்னை வரை கரையோர கிராமங்களில் வாழுகின்ற, கரையோர இடங்களில் நகரங்களில் வாழுகின்ற மக்களை வந்து சந்திப்பதற்காக மிகப்பெரிய ஒரு சுற்றுப்பயணத்தை வந்து திட்டமிட்டுள்ளார். இந்த திட்டமானது ஆக சிறந்த ஒரு திட்டமாகத்தான் இருக்கும். இந்த சுற்றுப்பயணத்தை அவர் முடிக்கின்ற பொழுது ஏற்கனவே மீனவர்கள் கரையோர மக்கள் மத்தியில் நாம் தமிழருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பெருகி வருகின்ற இந்த நிலையில் சீமான் அவர்களினுடைய இந்த சுற்றுப்பயணமானது நாம் தமிழர் கட்சியை ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்லும் என்றதில் எந்தவித ஐயமும் இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே இருந்த அல்லது தற்பொழுது இருக்கின்ற திமுக அரசானது குறிப்பாக இந்த மீனவ மக்களை வந்து எந்த ஒரு வகையிலும் வந்து அவர்களுக்கு ஆதரவாக செயற்பட்டதான எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடையாது. ஸ்ரீலங்கா இராணுவத்தினுடைய கடற்படையினர் மீனவர்கள் சுட்டு கொன்ற போதும் சரி, இயற்கை அனர்த்தத்தினாலும் சரி, இந்த அரசாங்கங்கள் எந்த ஒரு ஆதரவாக அவர்களுக்கு கை கொடுத்தது கிடையாது. ஆனால் சீமான் எந்த நாளும் மீனவர்களுக்காக குரல் கொடுத்தது, நெய்தல் படை அமைப்பேன் என்று கூறியதும் வந்து மீனவர்கள் மத்தியில் ஏற்கனவே ஒரு அவர் மீது ஒரு ஆதரவு குரல் இருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இந்த சுற்றுப்பயணம் நாம் தமிழர் கட்சிக்கு மிகவும் ஒரு இன்றியமையாததாக இருக்கும்.